ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி அப்புறம் வந்துட்டு குழம்பு ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கோழி நாட்டுக்கோழி வாங்கி அதை வந்து அங்கே நல்லா க்ளீன் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வீட்டில் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு. அலசிட்டு அதை வந்து கொஞ்சம் கறியாக வந்து கிரேவி செய்கிறதுக்கும் அதுக்கப்புறம் குழம்பு செய்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எலும்பும் கறியுமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு மண் சட்டி வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டானதும் அதில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஏதோ ஒன்று சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாளிக்கும் போது கறிவேப்பிலை இருந்தால் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கறிவேப்பிலை பொடி தான் சேர்க்க போகிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் நான் வந்துட்டு அந்த எலும்பு கறியுமா எடுத்து வச்சுருந்ததை வந்துட்டு நான் குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எலும்பு கறியுமா உள்ளதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா சேர்கிற மாதிரி, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் அளவாக சேர்த்துக்கலாம். ஏன்னா கறி வேக வைக்கும்போதும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் நம்ம காரத்துக்கு சேர்த்தோம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து சேர்த்து விட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கறி வேக வச்சோம் இல்லையா, அதில் மிச்சம் உள்ள தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரசம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும். உடம்பு வலி நல்லா போகும். நீ மூடி போட்டு வச்சாச்சு, கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்கே சைடில் வந்து நம்ம ஒரு பேன் வச்சு கிரேவி ரெடி பண்ணிடலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு பேன் வச்சு ஆயில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஏதாவது சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா அதெல்லாம் ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கலையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் நம்மளுக்கு இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அதை அப்படியே ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த கிரேவியை கண்டினியூ பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெங்காயம்லாம் வதங்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வந்து தக்காளி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்க விட்டுக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் கறி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதில் கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கறிக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதை வந்துட்டு குக்கரில் சேர்க்கலை, ஃப்ரெஷ்ஷாக தான் அப்படியே வேக வைக்க போகிறேன். ஸோ நான் இது வந்துட்டு கரண்டடுப்பில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பவர் கட் ஆகிடுச்சு. நான் அப்புறம் அதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி சிலிண்டர்லே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்துட்டு குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம், இறக்கி வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கோழி நாட்டுக்கோழி குழம்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்மளுக்கு கறி ஓரளவு வதங்கி வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு நல்லா அதை வந்துட்டு வதக்கி எடுத்துட்டு நான்
அது வந்து அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சிலிண்டரில் வைக்கிறதுக்கு. ஸோ வச்சு நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேகணும் இல்லையா. ஸோ நல்லா வெந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே குழம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாலும் நல்லா ட்ரையாக நம்ம சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துடணும், நம்மளுக்கு நல்லா ட்ரையாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் முழுசாக கருவேப்பிலையை கூட சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துட்டு நல்லா அதை வந்து சிம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா அதை வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தேன். கிளறி விட்டு அப்புறம் மூடி வச்சிடணும். அப்புறம் இடையில அடி பிடிக்காமல் இருக்கு, எடுத்து இடையில இடையில கிளறி விட்டுக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் செய்யும் போது அது நல்லா நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பரான கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை கூட நம்ம இட்லி தோசை இடியாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் அதை வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன். மதியம் லஞ்சுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து சிம்பிளான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் வேணால் லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர்லாம் எதுவும் சேர்க்கலை. பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பரான கிரேவி ரெடி. ஸோ அப்போ இங்கிட்ட வந்து ரசம் குழம்பும் ரெடியாக இருக்குது. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் ஒயிட் ரைஸ் கூட வச்சு ஃபஸ்ட்டு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரசம் வச்சு சாப்பிட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு ரசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.